சாய்ஸ் உங்களை அன்படும் ஆரவிக்கிறது இது செகண்ட் வீடியோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா செகண்ட் வீடியோ பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த முஸ்லீம்கள் இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா தன்னாட்சி இயக்கம் திலகரும் அன்னிபேசன் அம்மையாருடைய சிறப்பு பார்த்தோம் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா அதே தான் அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் தான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே ஆரம்பிக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் தான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே ஆரம்பிக்குது அந்த பதினஞ்சு தான் ரொம்ப முக்கியம் பம்பாயில் வருடாந்திர மாநாட்டில் அவங்க ரெண்டு பேர் சொன்ன மணிக்க இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சில சில விஷயங்கள் வந்து காங்கிரஸும் முஸ்லீம்னுக்கும் ரெண்டு பேரும் இதை விவாதிக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் இம்பீரியல் சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்து மற்றும் முஸ்லீம் அவங்க ரெண்டு உறுப்பினர்களையும் கடித கடிதம் மூலமாக சீர்திருத்தங்களில் சில விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க அதை விவாதிக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுவாங்க அவ்வளோதான் விஷயம் என்னென்னா ரெண்டே ரெண்டு விஷயந்தான் இவங்க ரெண்டு பேருமே காங்கிரஸும் முஸ்லீமும் ஒன்று சேரணும் இதில் ரொம்ப முக்கியமானது அது ஏசி மஜிம்தார்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த தலைவர் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தவர் ஏன்னா அவர் சில டைலாக்லாம் சொல்லியிருப்பார் லக்னோ ஒப்பந்தம் தான் ரொம்ப பெட்டர் ரெண்டு பேரும் ஒன்று சேருங்க அவர் சொன்னனால தான் அவங்க ஒன்று சேர்ந்துருப்பாங்களா என்னமோ அதான் ஏசி மஜிம்தார் ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா முஸ்லீம் லீக் இருக்காங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு அவங்களும் இந்த காங்கிரஸ் ஒன்று சேருங்க இதுவே நமக்கு பெரிய லக்கு தான் அதான் லக்னோ ஒப்பந்தம் அப்படிங்கிற மாதிரிலாம் சில விஷயங்கள் வந்து சொல்லுவாங்க ஸோ அதை விஷயத்தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த படத்தில் என்னென்ன பார்க்க போகிறோம்னா முஸ்லீம் லீக் சேர்கிற லக்னோ ஒப்பந்தம் பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் தொழிற்சங்கம் எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்க்க போகிறோம் அடுத்தது கிளாபத்து இயக்கம் எப்படி உருவாச்சு அவங்களுடைய கோரிக்கையில் என்னன்னு பார்க்க போகிறோம் ரைட் ஃபஸ்ட் எடுத்து நான் பார்த்துருவோம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா முஸ்லீம்கள்லாம் தனித்தொகுதி எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணுல கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வேணும்னு சொல்லி அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் ஆரம்பித்தாலும் பதிமூணுலேயே என்ன பண்ணுறாங்கன்னா சில தலைவர்கள் வந்து இணைஞ்சு அதை வலியுறுத்துகிறாங்க அதன் அடிப்படையில் பதினஞ்சில் பம்பாயில் அதே மாநாட்டில் தான் வேடாந்திர மாநில அன்னி பெசெண்ட்டு திலகரெலாம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க சீக்கிரம் நம்ம இதெல்லாம் விவாதிக்கணும் பேசணும் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுறாங்க அதன் அடிப்படையில் பதினாறு நவம்பர் மாதம் கல்கத்தாவில் சந்தித்து ஒரு கடிதம்லாம் எழுதுறாங்க ஸோ எல்லாம் ஓகே தான் அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்னா ரொம்ப ஒரு முக்கியமானது ஒன்று நடந்திருக்கும் பொதுவாக நமக்கும் அந்த இந்த ஒரு சின்ன பாக்ஸை மட்டும் சொல்லிக்கிறேன் சொல்லிவிட்டு அது ஈஸியாக இருக்கும் ஆக்சுவலாக நமக்கும் கனடாக்கும் அமெரிக்காவுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படிங்கிறத அந்த பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க இது நடந்துக்கிட்டு இருக்கிற சூழ்நிலையில் நல்லா பாருங்கள் ஃபஸ்ட் எடுத்துன்னு பாருங்கள் சோகன் சிங் பக்னாவை தலைவராக கொண்டு யார் சோகன் சிங் தலைவர் எப்பவுமே சோகமாக தான் இருப்பார் அதில் பக்னாவை தலைவராக கொண்டு பசுபிக் பிரதேச இந்துஸ்தான் என்னது பசுபிக் பிரதேச இந்துஸ்தான் அப்படிங்கிற ஒரு அமைப்பை சான் பிரான்சிஸ்கோவில் நம்ம லாலா ஹர்தயால் இருக்கார்ல லாலான்னு சொல்லலாம் வெறும் லாலான்னு சொன்னால் லாலா லஜபதி ராயும் போட்டுருவீங்க லாலா ஹர்தயால் அப்படிங்கிறவர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணில் கதார் கட்சி அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து தொடங்குறாரு ரொம்ப ஒரு முக்கியமானது இதுதான் இந்த இந்த அமைப்பு பேர் தான் கதார் கட்சின்னு சொல்கிறாங்க ஏன்னா ஓயாமல் பசுபிக் இந்திய பசுபிக் பிரதேசம் இந்துஸ்தான் அமைப்புன்னு சொல்லி அழைக்க முடியுமா அப்போ அப்படி அழைக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அந்த கதார் கட்சிங்கிறது என்னென்னா கதார் அப்படிங்கிறது கிளர்ச்சி ஒரு உருது சொல் இவங்க அடிப்படையில் தான் இந்த கனடா அமெரிக்கா இந்த ஏரியாவில்தான் இந்த இதை ஆரம்பிக்கிறாங்க பொதுவாக பார்த்திங்கன்னா சீக்கியர்கள் அதிகமாக இதில் இடம்பெற்றிருந்தாங்க இதை கதார்னு ஒரு பத்திரிக்கையும் வெளியிட்டாங்க நவம்பர் ஒன்றாந்தேதி தேதி பார்த்தீங்கன்னா பத்திரிக்கை அந்த பத்திரிக்கை உருது பஞ்சாபி ஹிந்தி அப்போ இங்கேருந்து அங்கே போய் இந்த பத்திரிக்கையா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் கடைசியில் பார்த்திங்கன்னா ஒரு கப்பல் மூலமாக கனடாவிலேருந்து வந்திருப்பாங்க கோமட கமரு அப்படிங்கிற கப்பல் மூலமாக அங்கேருந்து வந்திருப்பாங்க வெள்ளைக்காரவங்க அங்கேருந்து வந்தவங்கள விட்டுருக்க மாட்டாங்க நீங்கள் வெளியே போங்க ஏன்னா இந்தியர்கள் தான் வந்தவங்க எல்லாம் அப்போ ஒன்று சேர்ந்து எழுத்து வந்திருக்காங்க விட்டால் எங்கேயாவது நமக்கு பிரச்சனை ஆயிருமோன்னு வெள்ளைக்காரவங்க விடலை ஸோ அந்த நேரங்களில் தான் இவர் ஏசி மஜிம்தார் அதாவது அம்பியா சரண் மஜிம்தார்னு சொல்லுவாங்க ஏசி மஜிம்தார் ஏசி என்ன செய்யும் வீட்டில் ஒரு குழுக்குழுன்னு இருக்கும்ல அந்த மாதிரி தான் எங்கே பாருங்கள் அடுத்த விஷயம் என்ன பண்ணியிருப்பாருனா பத்தாண்டு கால தந்த பிரிவுக்கு பிறகு ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு இந்த மாதிரி ஒன்றுக்கு சகோதரர்கள் சகோதரர்கள் இணைஞ்சிருங்க கடைசியில் சந்திச்சிருங்கன்னு சொல்லி அவர் ஒரு டைலாக் சொல்லியிருப்பார் அதன்படி லக்னோ ஒப்பந்தத்தில் லக்னோ ஒப்பந்தம்னு சொல்லலாம் இல்லை காங்கிரஸ் லீக் ஒப்பந்தம்னு சொல்லலாம் பிரபலமான ஒரு ஒப்பந்தம் நவம்பர் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் நவம்பரில் வந்து ஓகேன்னு சொல்லி கடைசியில் டிசம்பரில் அந்த வருடாந்திர மாநாட்டில் அது உறுதி செஞ்சப்பட்டது நவம்பர் டிசம்பர் தான் ரெண்டே மாதம் தான் லக்னோ ஒப்பந்தோட அம்சங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம் என்ன லக்னோ ஒப்பந்தம்னா அப்போ தான் காந்தி நேரு முதல் முதல் ஒரு இடத்துல சந்திச்சுக்கிட்டாங்கன்னு சொல்லுவாங்க லக்னோ ஒப்பந்தம் வந்து இந்து முஸ்லீம் ஒற்றுமைன்னு சொல்லுவாங்க லக்னோ ஒப்பந்தத்தில் வேறு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்ப்போம் லக்னோ ஒப்பந்தத்தில் ஃபஸ்ட் என்ன நிர்வாகம் மற்றும் நிதி விஷயங்களில் மாகாணங்கள் சுதந்திரமாக செயல்படணும் ரைட்டு மத்திய மாகாண சட்ட மேலவை சட்ட கீழவை இல்லை ஏன்னா சட்டப்பேரவை வேறு சட்ட மேலவை வேறு இது வந்து ஒரு ராஜ்யசபா மாதிரி சட்ட மேலவைகளில் மொத்தம் அஞ்சு பங்கு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்கவேன் நாலு பங்கு உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படணும் ஒரு பங்கு உறுப்பினர்கள் நியமனம் செய்யணும் நீ நியமனம் பண்ணிக்க ஆனால் நாலு பங்கு என்ன செய்யணும் தேர்ந்தெடுக்கப்படணும் அது எப்படி தேர்ந்தெடுக்கணும் எல்லா உறுப்பினர்களும் சேர்ந்து தேர்ந்தெடுப்பாங்க புரியுது உங்களுக்கு ரைட் அடுத்து சட்டப்பேரவையில் வாக்குப்பதிவு மூலமாகவே அஞ்சு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க நாலு பங்கு வாக்குப்பதிவு தான் நீ ஒரு பங்கு என்னவோ பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி அந்த இதையும் அப்போ பண்ணாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிர்வாக சபை உட்பட அதில் ரெண்டில் பாதிக்கு பாதி வாக்கெடுப்பு மூலம் தேர்ந்தெடுக்கணும் அந்தந்த சபைகள் மூலமாக தேர்ந்தெடுக்கணும் புரியுது அவங்களுக்கு ரெண்டில் ஒரு பங்குனா பாதிக்கு பாதி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேர்தலில் முஸ்லீம்களுக்கு தனித்தொகுதி வழங்கணுங்கிறத காங்கிரஸ் வந்து ஓகே நாங்கள் ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா முகமது அலி ஜின்னா இருக்கார்ல முகமது அலி ஜின்னா தலைமையான முக்கியமான ஒருத்தர் அது இந்து முஸ்லீம் ஒற்றுமைக்கான தூதர்னு சொல்கிறாங்க அவரை தான் சரோஜினி அம்மையார் அப்படி அழைப்பாங்க முகமது அலி ஜின்னா தான் இந்து முஸ்லீம் ஒற்றுமைக்கு நல்ல தூதர் அப்படின்னு சொல்லி யார் சொன்னால் சரோஜினி நாயுடு எஸ் சார் இந்த இடத்துல அன்னி பெசன் கூட போடலாமலாம் சார் ஆமாம் அன்னி பெசன் போய் மூமலிஜினாவை போய் சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்க நம்ம சரோஜினி அம்மையார் தான் சொல்லுவாங்க அடுத்தது என்னென்னா பொதுவாகவே பார்த்தீங்கன்னா கிளாபத்து இயக்கம் இந்த ஒத்துழையாமை இயக்கம் அடுத்தடுத்து அதன் உச்சத்தை எட்டியதுன்னு சொல்லலாம் ரைட் அடுத்து பார்ப்போம் அடுத்தது அடக்குமுறை அடக்குமுறை அடக்குமுறைன்னா என்னென்னா வெள்ளைக்காரவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இப்படியே பண்ணிகிட்டு இருக்காங்க இந்து முஸ்லீம் ஒன்று சேர்ந்தாலே வெள்ளக்காரவங்களுக்கு பிடிக்காது உடனே அடக்குமுறை நடவடிக்கையாக பொதுவாகவே கர்சன் இதில் இருந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் பதினாலு வரைக்கும் என்னென்னு பார்ப்போமா பிரபு சிஐடி அப்படின்னு சொல்லி ஒன்று உருவாக்குனார் ஏன்னா வங்கப்பிரிவினைக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு சிஐடி மூணு பேர் மூணு பேர் வருவாங்க அங்கங்கே சிஐடியை விசாரணை பண்ணுவாங்க அடுத்து எட்டு எல்லாருக்கும் தெரியும் பத்திரிகை சட்டம் அடுத்து அதே எட்டில் வெடிபொருட்கள் சட்டமும் வரைய தூண்டுதல் சட்டம் எல்லாமே எட்டு தான் பத்திரிக்கை சட்டம்னா பத்து இந்திய பத்திரிக்கை சட்டம்னா பத்து ரூபா அதுக்கப்புறம் தேச துரோக சட்டங்கள்னு வச்சு வச்சுக்கோங்க பதினொன்று தேச துரோகம் ஏன்னா ஒருத்தனை ஒன்னொருத்தன் காமிச்சு தேச துரோக சட்டம் பதினொன்று புரியுது அவங்களுக்கு வெளிநாட்டில் அவசர சட்டம்னா பதினாலு வெளிநாட்டில் அவசர சட்டம்னா இது பதினாலு ஸோ அப்போ இந்த மாதிரி சட்டங்கள்லாம் வந்து போட்டு கண்ட்ரோல் பண்ணுறாங்க இருந்தும் பார்த்தீங்கன்னா கிளாபத்தி இயக்கம் வெற்றிகரமாக தொடங்கிடும் கிளாபத்து இயக்கம் தொடங்குவதற்கான காரணம் அந்த துருக்கி சுல்தான் இருக்கார் பார்த்தீங்களா யார் அவர் தான் கலீஃபா ஏன்னா செவ்வரேஸ் ஒப்பந்தத்தின்படி பிரிட்டன் வந்து செவ்ரேஷ் ஒப்பந்தம் போட்டிருக்கோம் இருந்தும் பார்த்தீங்கன்னா கலீஃபா வந்து ரொம்ப எப்படியா பலவீனப்படுத்தணும் கலீஃபா இருக்கார்ல அவரை பலவீனப்படுத்த ரொம்ப நல்லவர் ஏன்னா கலீஃபா மேலே எவ்வளோ பாசம்னா கலீஃபா மேலே ஏகப்பட்ட வேறு ரொம்ப பாசமாக இருப்பாங்க ரொம்ப ஏகப்பட்ட வேறு உலகம் முழுக்க இருக்கிற முஸ்லீம்கள் ஃபுல்லாக ரொம்ப ரொம்ப ஒரு பாசமாக இருப்பாங்க அந்த கலீஃபா அப்படிங்கிற தலைவர் மேலே அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அந்த கலிஃபாங்கிறவர் அவர் தொந்தரவு வெள்ளக்காரவங்க தொந்தரவு பண்ணனால மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் பாரிஸில் முகமது அலி கிளாபத் இயக்கத்தின் கோரிக்கையை தூதாண்மையை அதிகாரிடமும் சமர்ப்பிப்பார் இவங்கெல்லாம் சேர்ந்தால் இதெல்லாம் எதிர்க்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் மார்ச் இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் போய் ஒரு அறிக்கையை சப்மிட் பண்ணுவாங்க நல்லா பார்த்துக்காங்க கல க்ளாபத்து இயக்கம் பத்தொம்பதில் தான் தொடங்கினது இருபதில் போய் ஒரு அறிக்கையை சப்மிட் பண்ணுவாங்க ஏன்னா அலி சகோதரர்கள் இவங்க ரெண்டு பேர் சேர்ந்தானே ஆரம்பிச்சிருப்பாங்க முகமது அலி சவுகத் அலின்னு சொல்லுவாங்க அந்த அலி தான் கிளாபத்து இயக்கத்தை தொடங்கியிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதுலேயே இருந்தும் பார்த்திங்கன்னா கண்டிப்பான முறையில் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷை வந்து இயக்கணுங்கிறதுல முஸ்லீம் எல்லாருமே ஒன்று சேர்ந்தாங்க இதில் எல்லாருமே எல்லாமே ஒன்று சேர்ந்தாங்க அந்த அறிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது மார்ச் அறிக்கை அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா நல்லா பாருங்கள் துருக்கியோட அந்த சுல்தான் கலீஃபா இருக்கார்ல அவரை வந்து இடையூறின்றி அவரே தொடரணும் இஸ்லாமியர்களை மதிக்கணும் அதே மாதிரி போதுமான பாதுகாப்பு வழங்கணும் அப்புறம் ஜாசிரத் உல் அரப் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார் அவருக்கு கீழே தான் அந்த அரேபியா சிரியா ஈராக்கு பாலஸ்தீனம்லாம் இறையாண்மைக்கு கீழே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க இதுதான் கிளாபத்து இயக்கத்தான முக்கியமான கான்செப்ட் இதுக்கப்புறம் அந்த கிளாபத்து இயக்கத்தை வந்து காந்தியடிகள் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவார் ஏன்னா இந்து முஸ்லீம் ஒற்றுமையை பலப்படுத்துறதுனால காந்தியடிகளை இது வந்து ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணுவார் கிளாபத்து இயக்கம்னா என்ன தெரியுமா எதிர்ப்புன்னு அர்த்தம் கிளாப்ன என்னது முஸ்லீம்கள் பொறுத்தளவுக்கு அந்த வார்த்தை வந்து கிளாப்னா எதிர்ப்பு தான் உருது மொழி ஆக்சுவலாக அது உத்தரப்பிரதேசத்தில் ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயந்தான் அது அடுத்து பார்த்தீங்கன்னா தென்னாப்பிரிக்காவில் காந்தியடிகளுக்கு வந்து ஒரு பெரிய கிஃப்ட்டு மாதிரி வெள்ளி பதக்கம் கொடுத்துருப்பாங்க அந்த வெள்ளி பதக்கத்தெல்லாம் என்ன பண்ணிருப்பார் திரும்ப ஒப்படைச்சிருப்பார் ஏன்னா இவர் என்ன பண்ணுவார்னா பொதுவாக இவர் இந்த கிளாபத்து இயக்க விஷயத்தில் கிளாபத்து இயக்க விஷயத்தில் வெள்ளைக்காரவங்க ரொம்ப மோசமாக நடந்துக்கிறாங்களே இது சரிப்படலேன்னு சொல்லி கிளாபத்து இயக்கத்துக்காக திரும்ப கொடுத்துருவார் எல்லாத்தையும் புரியுது அவங்களுக்கு யாருக்காக அவருடைய இயக்கத்துக்காக இல்லை அவருடைய இயக்கத்துக்காக இல்லைங்க கிராபத்து இயக்கத்துக்காக எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் அது அதனால் அதை என்ன செஞ்சார் அப்படின்னு தென் தென்னாப்பிரிக்காவில் மனிதாபிமானமாக செயல்பட்டதுக்காக கெய்சர் இ ஹிந்த் தங்கப்பதக்கம் ஃபஸ்ட்டு என்னது கெய்சர் இ தங்க பதக்கம் அதை வழங்கினாங்க அதை திரும்ப கொடுத்துட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் ஆம்புலன்ஸ் படையில் ஒரு துணை அதிகாரியாக செயல்பட்டிருப்பார் அதுக்கு ஒரு வெள்ளி பதக்கம் கொடுத்துருப்பாங்க அவருடைய சேவையை பாராட்டி ஒரு அதிகாரியாக செயல்பட்டதுக்கு அவருக்கு ஒரு ஒரு வெள்ளி பதக்கம் ஒன்று கொடுத்துருப்பாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா போர் போயர் போர்னு ஒரு போர் நடந்திருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து காலகட்டத்தில் போயர் போர் அதுலேயும் ஒரு துணை கண்காணிப்பாளர் ஃபஸ்ட்டு அதிகாரி அதுக்கு துணை கண்காணி அதுக்கு ஒரு வெள்ளி பதக்கம் அப்போ எத்தனை பதக்கம் மொத்தம் மூணு பதக்கம் ஒரு பதக்கம் அப்புறம் ஒரு வெள்ளி பதக்கம் அப்புறம் ஒரு வெள்ளி பதக்கம் இது எல்லாத்தையும் கொஞ்சம் ஒப்படைச்சுட்டு காந்தி இதுதான் ரொம்ப சிறப்பம்சமான விஷயம் அடுத்தது பார்த்திங்கன்னா தொழிலாளர் இயக்கத்தின் எழுச்சி தொழிலாளர் இயக்கத்தின் எழுச்சி ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் தொழிலாளர் இயக்கம்னா யார் சார் இதில் ஹீரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ எல்லாருமே ஹீரோ தான் இதில் ரொம்ப முக்கியமானது இவங்கெல்லாம் லோகண்டே சசிபாதா பானர்ஜி இவங்கள்லாம் சேர்ந்து தான் அந்த தொழிற்சாலை அந்த நலன்களுக்காக இவங்க தான் ஆரம்பிச்சிருப்பாங்க தொழிலாளர்கள் வெள்ளக்காரவங்க என்ன பண்ணுவாங்கன்னா போர் காலத்தில் இவங்க தொழிலாளர்களை ஃபுல்லாக ஐஸ் வச்சு அந்த போருக்கான உபகரணங்களை ஃபுல்லாக தயாரித்து தயாரித்து வாங்கிடுவாங்க தயாரித்து வாங்கிட்டு போர் இல்லாத போது சும்மா விட்டுருப்போம் அப்போ வேலை இழப்பு ஏற்பட்டுறாங்கல்ல வேலை இழப்பு ஏற்பட்டுறது அப்போ என்ன பண்ணுறாங்க அவங்களுக்குள்ள வந்து சண்டையெல்லாம் வருது ஏன்னா இன்ஃப்ளூன்சா அப்படிங்கிற ஒரு தொற்று நோய் வந்திருக்கும் அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்குள்ளே இவங்களுக்குள்ளே சண்டேலாம் வந்துச்சு ஸோ அப்போ தான் இவங்களுக்கு என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் இந்த பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் போல்ஸ்விக் புரட்சியின் வெற்றி இந்திய தொழிலாளர் மீது தாக்கத்தை ஏற்படுத்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் போல்ஸ்வீக்னு ஒரு புரட்சி நடந்துச்சு அந்த புரட்சி இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கம் ஏற்படுத்தி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மெட்ராஸில் ஒரு இந்தியாவில் தொழிலாளர் இயக்கத்தை ஆரம்பிக்கிறாங்க இவங்க தொழிலாளர்கள் ஃபுல்லாக அவங்க நல்ல ரொம்ப நல்லவங்க பாவம் போர் காலத்தில் வெள்ளைக்காரங்க ஐஸ் வச்சு ஐஸ் வச்சு எல்லா வேலையும் வாங்கிக்கிறது அப்புறம் போர் முடிஞ்சோன்னா விட்டுறது வேலை இல்லாமல் போயிடுறது எல்லாத்துக்கும் அப்போ என்ன நோய் இன்ஃப்ளூன்ஸா நோய் வந்துடுது அதனால் இவங்களுக்குள்ளே சண்டை வேறு வந்துடுது ஸோ கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மதராஸில் தான் பதினெட்டில் முதல் முறையாக தொழிற்சங்கத்தை ஒரு ஏன்னா அன்னி பெசென்ட் இருக்கும்போது வாடியாவும் அருண் ரொம்ப க்ளோஸ் அந்த வாடியா தான் பதினெட்டில் பதினாறுல இல்லை பதினெட்டில் வாடியா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மதராஸ் தொழிற்சங்கம் அப்படின்னு சொல்லி ஒன்று ஆரம்பிப்பாங்க அப்புறம் பக்கிங்ஹாமில் பெரம்பூர் கர்நாடிக் மில் பெரம்பூர் கர்நாடிக் மில் அதையும் வந்து தொழிலாளர் வந்து அந்த இதை வந்து ரொம்ப மோசமாக நடத்தியிருப்பாங்க ஆரம்பிச்சிருப்பாங்க அதை மோசமாக எல்லோரும் நடத்தியிருப்பாங்க அதன் காரணமாக இந்த தொழிற்சங்கத்தை நடத்தியிருப்பாங்க பெரம்பூரில் வந்து கர்நாடிக் மில்ல மோசமாக நடத்துனதுக்காக தான் இந்த வாடியாங்கிறவர் சென்னையில் ஒரு சங்கத்தை ஆரம்பிச்சிருப்பார் காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா இந்த பணியாளர்களுடைய நிலைமை ரொம்ப மோசமாயி கிட்டத்தட்ட ரயில்வே பணியாளர்கள் சுரங்க பணியாளர்கள் ஜாம்ஷெட்பூர் பணியாளர்கள் பம்பாய் கல்கத்தா பணியாளர்கள் எம்எஸ்எம்மு ஜிஐபி பம்பாய் அஞ்சல் பணியாளர்கள் கல்கத்தா துறைமுக பணியாளர்கள் எல்லாருமே ஸ்ட்ரைக் அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க ஸ்ட்ரைக் அடித்து கடைசியில் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் அக்டோபர் முப்பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அக்டோபர் முப்பதில் ஒரு லட்சத்தி நாற்பதனாயிரத்தி நாயிரத்தி எண்ணூற்றம்பத்தி நாலு உறுப்பினர்கள் ஒரு லட்சத்தி நாற்பது பேர் வச்சுக்காங்க இவங்க எல்லாம் அறுபத்தி நாலு தொழிற் சேர்ந்தவங்க பம்பாயில் போய் லாலா லஜிபிராயை சந்திச்சு பிரம்மாண்டமான இந்திய தொழிற்சங்கை காங்கிரஸ் ஏஐடியூசி இன்றைக்கி இருக்குது எல்லா பக்கம் போனீங்கன்னா அதை வந்து நிறுவனாங்க அந்த இதில் வந்து நேரு சிஆர்தாஸ் படேலு சுபாஷ் சந்திர போஸ் எல்லாருமே இதில் வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க எல்லாருமே இதில் சேர்கிறாங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா இது சேர்ந்தனால நிறைய தொழில்கள் வந்து டெவலப் ஆகுது இருபதில் எப்போ இருபதில் பத்தொம்போது டு இருபதில் என்னென்னா நூற்றி ஏழாக இருந்த பதிவு பெற்ற தொழில் தொழிற்சங்கம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூணாக தொழிற்சங்கம் அதிக அதிகரிக்கிறது இந்த ஏஐடிசி சார்பாக இப்போ இது எவ்வளோ பெரிய வெற்றி அதான் தொழிற்சங்கத்துக்கான வெற்றி இவங்க வெள்ளைக்காரவங்க எங்கெங்கே டிஸ்ட் பண்ணுறாங்களோ இவங்க விடாமல் போராடி ஜெயிச்சு விட்டாங்க இதான் உண்மை ஸோ தேங்க்யூ தேங்க்யூ டால் லெசன் முடிஞ்சு புக் பேக் வந்து நீங்கள் அடித்து பார்த்துக்காங்க ரொம்ப ஈஸி தான் தேங்க்யூ தேங்க்யூ டால் தேங்க்யூ